நம்முடைய சபையின் தலைமை பாஸ்டர் பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு கல்வாரியில் செலுத்தப்பட்ட விளைக்கரையத்தினால் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் எத்தகைய மேன்மையான கிரிகைகள் நடப்பிக்கப்படுகின்றன பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்களின் வாழ்க்கையானது ஒரு மனிதனை கிறிஸ்துவின் அதே சாயலுக்கு மறுவுபடுத்துவதில் தேவ கிருவை நடப்பிக்கக்கூடிய ஆச்சரியமான கிரியைக்கு அத்தாட்சியான ஒரு நினைவு சின்னமாக விளங்குகிறது பாசடியூ தாமஸ் அவர்கள் கேரள மாநிலத்தில் தென்பராவூர் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி யாக்கோபா சிரியன் கிறிஸ்தவ குடும்ப ஒன்றிலே பிறந்தார் அவர் ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கையில் நமது சபையின் மலையாள பாடல்களை ஏற்றுவராயிருந்த காலன் சென்ற குரியன்ஸ் சார் என்பவர் பாவமன்னிப்பாக ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றியும் அதைத் தொடர்ந்து ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவனை பற்றியும் அவரிடத்திலே பேசினார் அது முதல் இளம் தாமஸ் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும் பரிசுத்த ஜீவியம் செய்வதை பற்றியும் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள ஆவல் கொண்டார் அவர் தன் சொந்த வார்த்தையினாலே அவர் அநேக அனுபவங்களை அதை குறித்து அவர் கூறியிருக்கிறார் கத்துருடைய மகிமையான ஊடியத்தில் சேருவதற்காக பாச டியூ தாமஸ் அவர்கள் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தபோது தேவன் தனக்கு கொடுத்திருந்த சொப்பனத்தை நினைவுகூர்ந்து தன்னை ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நேராக நடத்தியவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் அவர் என்னை வீட்டாரை பராமரிப்பது என்ற உத்தரவாதமாகும் ஆனால் கத்தருக்கு முழு நேர ஊதியம் செய்ய என்ற வாஞ்சை எனக்குள் இருக்கிறது ஆகவே நான் இந்த காரியத்தை ஒரு தாளில் எழுதி அதை குறித்து ஜெபித்து அந்த தாளை எனக்கு முன்பாக வைத்தேன் அது மேலே பறந்து சென்று சம்மதத்தின் கையொப்பத்துடன் கீழே வந்தது ஆகவே நான் கத்தருக்கு ஊழியம் செய்யும்படி இக்குறிப்பிட்ட நாளில் புறப்பட்டு செல்கிறேன் அந்நாளில் என்னுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தப்பட்டு இக்கடிதம் அங்கே வாசிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார் அவ்வாறே பாஸ்டருடைய வீட்டின் முன் ஒரு சுவிசேச கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு அதில் அக்கடிதம் வாசிக்கப்பட்டது பாஸ்டருடைய தகப்பனாரும் குடும்பத்தினரும் மற்ற அங்கத்தினரும் அக்கூட்டத்தில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார்கள் சில நாட்களுக்குள்ளாகவே பாஸ்டருடைய சகோதரிக்கு அவருடைய வீட்டிற்கு அருகாமில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்ல வேலை கிடைத்ததுடன் அவருடைய சகோதரனுக்கும் மும்பையிலே ஒரு நல்ல வேலை கிடைத்தது முன்னாட்களிலே அவருடைய தகப்பனாரும் மூத்த சகோதரனும் அவர் தாழ்ந்த ஜானிதனராகிய ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து விட்டார் என்ற அபிப்பிராயம் உள்ளவராயிருந்தபடினால் பெந்தகோச சகோதரோடு அவர் கொண்டிருந்த ஐக்கியத்தை மிக கடுமையாக எச்சரித்தார்கள் தான் நேசித்து வந்த ஆண்டவர் பால் அவர் கொண்டிருந்த குன்றாத அன்பின் நிமித்தம் அவர் அடிக்கடி அவர்களால் அடிக்கப்பட்டார் அவ்வூரிலே பாதிரியார் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று அவர் வெந்தகோசு ஐக்கியத்திலே பிடிவாதமாக நிலைத்திருந்ததால் அவரை வீட்டு விட்டு வெளியே துரத்தும்படி அவருடைய தகப்பனாரையும் மூத்த சகோதரனையும் தூண்டிவிடுவது வழக்கமாயிருந்தது தன்னுடைய வியாதிகளுக்காகவும் கூட இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார் என்பது பரிசுத்தாவியானவரால் டியூ தாமஸ் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டது அது முதல் தான் வியாதிப்படும்போது ஒரு சொட்டு மருந்து கூட எடுப்பதில்லை என்று அவர் உறுதியான தீர்மானம் செய்து கொண்டார் அவர் இருபது வயதுள்ளவராய் இருந்தபோது அவருடைய சரீரம் முழுவதும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டு அவற்றிலிருந்து சீழ் வடிந்து கொண்டிருந்தது கட்டிகளின் சீழ் அதிகமாகவே அவருடைய தகப்பனார் ஒரு கசாயத்தை நாட்டு மருந்து உட்கொள்ளும்படி அவரை வற்புறுத்தினார் அவரோ அதை குடிக்க மறுத்துவிட்டார் அப்பொழுது அவருடைய தகப்பனார் மிகுந்த கோபம் உண்டவராகி அந்த மருந்தை வீசி எறிந்து அவர் மயக்கம் அடையும் அளவுக்கு அவரை அதிகமாக அடித்துவிட்டார் அவர் படுத்து உறங்குவதற்கு பரணியில் சாக்குகள் விரிக்கப்பட்டிருந்த ஓரிடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது புண்களிலிருந்து வெளியே வந்த சீழ் சாக்குகளில் ஒட்டி கொண்டது அவர் மருந்து அருந்த இணங்கு வரை அவருக்கு யாதொரு ஆகாரம் கொடுக்கப்படக்கூடாதென்று அவருடைய தாயாருக்கும் கடுமையான உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய தாயார் அந்த உத்தரவை மீறி அவருக்கு ரகசியமாக உணவு கொடுத்தார்கள் இச்சம்பவம் நடந்த மூன்றாம் நாளிலே அவர் வீட்டின் பரணியிலிருந்து கீழே இறங்கி வந்து என்ன ஆச்சரியம் அவருடைய சரீரத்தின் கட்டிகள் இருந்ததற்கான அறிகுறிகள் கூட இருக்கவில்லை அவர் கத்ரா இயேசுவின் ரத்தத்தினால் அற்புதமாக சுகமாக்கப்பட்டிருந்தார் மற்றொரு சந்தர்ப்பத்திலே அவர் ஜெப கூட்டம் ஒன்றில் பங்கு பெற்று திரும்பி வந்தபொழுது அவருடைய தகப்பனார் தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த சிலரை சேர்த்து கொண்டு வீட்டுக்கு தீ வைப்பது போல காண்பித்து அவரை பயமுறுத்த பிரயாசப்பட்டார் ஆயினும் தாமஸ் வீட்டுக்குள் அமைதியாக சென்று விட்டார் சிறிது நேரம் கழித்து கிராமத்தார் அந்த இடத்திலிருந்தே அகன்று போய்விட்டனர் அவருடைய தகப்பனார் வீட்டுக்குள் வந்து இப்பொழுது நான் உன்னை மன்னித்து விட்டிருக்கிறேன் ஆனால் இன்னொரு முறை நீ கூட்டங்களுக்கு போனால் நான் நிச்சயமா வீட்டை கொளுத்து விடுவேன் என்று அவரிடம் கூறினார் அந்த அடுத்த நாள் ஒரு முழுவதும் வரவே இல்லை அவருடைய படிப்பை பொறுத்தவரை அவர் சராசரி நிலைக்கு கீழான ஒரு மாணவனாகவே இருந்து வந்தார் ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பின் தேவன் அவருடைய படிப்பில் அவரை ஆசீர்வித்தார் பள்ளி இறுதி தேர்வில் அவரது பள்ளியில் தேர்ச்சி பெற்ற ஐந்து மாணவர்களுள் அவரும் ஒருவராக இருந்தார் வாலிபனான தாமஸ் மிகவும் தியாகமான ஒரு ஜீவிதம் செய்து வந்தார் இது நிமித்த முடிவில் அவர் தன்னுடைய சரீரத்தில் பலவீனப்பட்டார் ஒரு நாயர் மாலை அவர் விசுவாச வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்ததொழுது வழியில் புதிய காவுடத்தில் மயக்கமுற்று சாலையிலே கீழே விழுந்தார் அவருடைய முகத்திலே கொஞ்சம் தண்ணீர் தெளிக்கப்பட்ட பொழுது அவர் எழுந்து தன் வழியை தொடர்ந்து நடக்கலானார் தற்போது அந்த சாலையோரமாக தான் புதிய காவு விசுவாச வீடு அமைந்துள்ளது திருமதி மரியம்மா என்பவர்கள் அப்பொழுது இந்த நிலத்தின் உரிமைக்காரராயிருந்தார்கள் கல்லூரி முதல்வராக பணியாற்றி வந்த அவர்கள் தனி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கத்தடியும் ஊடிய அர்ப்பணித்தார்கள் அவர்கள் தனது சொந்த விசுவாச வீட்டிற்கு

மாத ஊதியத்தின் கூட கொடாமல் இருந்தனர் இருப்பினும் அவர் தெய்வ கருவியை முழுமையாக சார்ந்து கொண்டு தனக்கு வந்த சோதனைகள் அனைத்தையும் சகித்தார் கடைசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மும்பையில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த நிறுவனம் அவருக்கு மேலாளர் பதவி அளிக்க முன்வந்த போதிலும் அவர் தன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு கத்தடி சேவையிலேயே சேர்ந்தார் தேவன் பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்கள் மூலமாக பெரிய ஊடியங்களை செய்தார் அவர் மூலமாக அநேக சத்தியத்தின் பாதைக்கு வழிநடத்தப்பட்டனர் பத்து வருடங்களாக அவர் மும்பை சென்ட்ரலில் பல்வேறு கிளை சபைகளில் கத்தருக்கு ஊதியம் செய்து வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்துக்கும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு உதவி தலைமை பாஸ்டராக பதவியேற்கும்படி அவர் இந்தியாவுக்கு திரும்ப அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதற்கொண்டு அவர் சபையின் தலைமை பாஸ்டராக கத்தருக்கு ஊழியம் செய்து வந்தார் அவருடைய ஊழிய காலம் முழுவதிலும் அவரிலிருந்த தாழ்மை அன்பு ஆகிய பண்புகளின் நிமித்தம் அவர் தாழ்மையுள்ள ஒரு தேவ ஊழியன் என்னும் இடத்தை அடைந்து கொள்வார் என்பது யாவரும் தெளிவாக காணக்கூடியதாயிருந்தது அவரது இருந்த தியாக ஜீவிதம் பிரதிஷ்டை பரிசுத்தம் ஜபஜீவிதம் போன்றவற்றால் அவர் மற்றவிலிருந்து வித்தியாசமானவராக தனித்தனிமை வாய்ந்த ஒரு மெய்ப்பனாக விளங்கினார் பாஸ்ட் அவர்கள் ஒரு விலையேறப்பட்ட சியோன் குமாரனாக தகுந்தார் கத்தர் அவரை நடத்தி சென்ற பல்வேறு பாதையின் வாயிலாக அவருடைய ஜீவிதம் விலையேறப்பட்டதாக மாற்றப்பட்டிருந்தது பிரதிஷ்டின் ஜீவித்தையும் அர்ப்பணித்தலின் ஜீவித்தையும் குறித்து தேவனவருக்கு போதித்திருந்தார் இந்த சத்தியங்களுக்கு அவர் உண்மையுள்ளவராக ஜீவித்தபடினால் நாம் கிறிஸ்துவின் சுபாமுள்ளவராக மாற்றப்படுவதை குறித்தும் நித்தியம் சியோன் ஆகியவற்றின் மகிமைகளை குறித்தும் உள்ள விலையேறப்பட்ட வெளிப்படுத்துலினால் தேவனவரை நிறைத்திருந்தார் அவர் போதித்திருக்கும் பல வேத பாடங்கள் அவரு எழுதியிருக்கும் புத்தகங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த வெளிப்படுத்தல்களில் ஒரு வெளியேறப்பட்ட சொத்தாக அவர் நமக்கு வைத்துவிட்டு போயிருக்கிறார் தேவ வசனத்தின் மேல் அவருக்கு இருந்த ஆழ்ந்த அன்பு இலக்கிய ஊழியத்தின் முன்னேற்றத்தில் அவர் கொண்டிருந்த மிகுந்த ஆர்வத்தின் மூலமாக வெளிப்படையாக காணப்பட்டது சபையின் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதற்கான கட்டுரைகளை அவர் எழுதினார் ஜீவனாலும் வல்லமையினாலும் விஷேகத்தினாலும் நிறப்பட்டிருந்த அவருடைய தூதுகள் சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பித்தது ஆறுதல் படுத்தின கிறிஸ்துவின் சுபாவத்தை மையமாய் கொண்ட புதிய வெளி வெளிவருவதற்கு காரணமாயிருந்த அவர் இந்த வெளியீடுகளையும் பல உபதேச புத்தங்களையும் பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டார் அனுபவது ரீதியில் உண்மையானதும் வல்லமை வாய்ந்ததுமான ஒரு விசுவாசத்தை தேவன் பாஸ்டருக்குள் புகுத்தியிருந்தார் லண்டனில் பிரிக்ஸ்டன் என்னும் இடத்தில் நம்முடைய விசுவாச வீடானது அவரிலிருந்த மாபெரும் விசுவாசத்தின் நினைவு சின்னம் என்று அழைக்கப்படலாம் தேவன் அவருக்குள் வைத்திருந்த தெய்வீக அன்பும் விசுவாசமும் மற்றவளை சீர்திருந்தி சத்தியத்தை நடத்துவதற்குரிய தைரியத்தை அவர்களுக்கு அளித்திருந்தன அவர் தேவனை மிகுந்த கனிவுடன் அன்புடன் நேசித்தார் தேவனுக்கு ாக ஜித்து அவரை அவருடைய அவருடையத்தின் வாஞ்சியாக இருந்தது ஆகவே அவர் சத்தியத்திற்காகவும் பரிசுத்திற்காகவும் தைரியமாய் நின்றார் அதை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்வார் என்பதை குறித்து ஒரு நொடி பொழுதாயிலும் யோசித்ததே இல்லை தான் எடுத்த முடிவுகள் தேவனிடமிருந்தே தான் பெற்றுக்கொண்டவை என்ற நிச்சயமும் தைரியமும் உறுதியான விசுவாசமும் அவருக்கு இருந்தன ஆகவே அவர் தான் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக நின்றார் கத்தரும் அவருடைய தீர்மானங்களை மெய்யாகவே கணப்படுத்தினார் அவர் அடிக்கடி மற்றவர்களுக்கு போதித்து வந்ததும் தன் தனிப்பட்ட ஜீவியத்தில் பயிற்சித்து வந்ததுமான விஷயம் மன்னித்தல் ஆகும் தன் மனதை புண்படுத்தியவர்களை அவர் உடனுக்குடன் மனமனமோ வந்து மனமு மன்னித்தார் இரக்கமின்றி தன்னை நடத்தியவர்களை தான் மன்னிப்பதற்கு அவர்கள் சார்பில் இருக்க வேண்டிய நியாயங்களையும் அவர் கண்டுபிடித்தார் ஒருமுறை ஒரு சகோதரியின் வாகனத்தை ஒருவன் உடைத்து அதற்குள் உள்ளவைகளை திருடி சென்றான் அவளுடைய கணவனும் அவளும் மிகவும் கலகமுற்று பாஸ்டர் அவர்கள் வந்து தங்களை விசாரித்து ஆறுதல் படுத்துவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களை கண்டபோது அவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி உங்கள் வாகனத்தை உடைத்த அந்த பையனுக்காக நீங்கள் ஜெபித்தீர்களா என்பதே உங்களுக்கு விரோதமாக தவறையிட்டவர்களுக்கா ஜவும் அணுவதை கசப்பை மேற்கொள்வதற்கான ஒரே வழி என்று அவர் கூறினார் மன்னித்தல் பரலோகத்தின் ஒரு முன்சுவை என்ற அவருடைய புத்தகம் நம் மனக்கண்களை திறப்பதாக இருக்கிறது பாஸ்ட் அவர்களின் ஜீவியத்தில் மிகவும் அதிகமான சொலித்து பிரகாசித்திருந்த மற்றொரு சிறப்பான சுபாவம் அவருடைய தாழ்மையாகும் இந்த விலை பண்பை தேவன் மெய்யாவே மிகவும் உயரிய நிலையில் அவரில் கட்டியெழுப்பியிருந்தார் தன்னுடைய ஜீவத்திலே உயர்ந்த பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை மற்றவிடத்திலிருந்து கனத்தையும் புகழ்ச்சியும் அவர் ஒருபோதும் ஆசித்ததே இல்லை அவர் கிறிஸ்துக்குள் மறைந்திருந்த ஒரு பரிசுத்தவனாயிருந்தார் எவ்வித சரீர பிரகாரமான வேலைகளை செய்யவும் மற்றவர்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யவும் அவர் மனம் உவந்திருந்தார் தன்னை காட்டிலும் இளையவர்களால் திருத்தப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள அவர் இருந்தார் தன்னுடைய பிழைகளை அறிக்கிடுவதற்கு அவர் ஒருபோதும் எக்கப்பட்டதே இல்லை கூட்டத்தை தன்மேல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் எல்லா சந்தர்ப்பங்களும் தன்னை தாழ்த்தினார் ஆகவே இக்கட்டான சில சூழ்நிலை கையாளும்படி நடத்த புகாரால் அவர் சில இடங்களுக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவருடைய தாய்மையும் அவருடைய ஜபமும் எல்லாருக்கும் எப்போதும் சமாதானத்தை கொண்டு வந்தது இத்தன்மை அவருடைய ஜீவியத்தின் முடிவு வரை அவர் தலைமை போத பாஸ்டராக இருந்தபோதும் கூட பிரகாசித்துக் கொண்டிருந்தது அவருடைய ஜப ஜீவியத்தின் வல்லமை மிக்கதாக இருந்தது தன்னுடைய தேவனோடு கூட அவர் எப்போதும் தரமான நேரத்தை செலவழித்து வந்தார் சில வேளைகள் சில தேவ பிள்ளைகள் அவரை குறித்து கொடுத்த சாட்சி இங்கே கொடுக்கப்படுகிறது பாஸ்டர் டியூ அவர்கள் ஜபிக்கிற ஒரு இருந்தார் என்னுடைய இருபதாம் வயதில் நான் கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் எனினும் அதற்கு பின் நாற்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பின்னரே நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் இது பாஸ்டர் டியு தாமஸ் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தபோது நான் அவரிடத்தில் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட விண்ணப்பமாகும் ஆகும் அந்நேரம் முதற்கொண்டு நான் தினந்தோறும் அந்நிய பாஷில் பேசி வருகிறேன் எல்லா சபைகளை குறித்தும் மற்றும் அனைத்து தேவ ஊழியர்களை குறித்தும் பாரமுடையவராயிருந்த அவர் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதாக என்னிடம் கூறியது என்ன விசேஷமான விதத்தில் என்னைத் தொட்டது அவரிடத்திலிருந்த சுபாவங்களில் என்னுடைய கவனத்தை குறிப்பாக கவர்ந்தது ஜெப வேலைகளை கடைப்பிடிப்பதில் அவரிடம் காணப்பட்ட உண்மையை அவர் இரவு அதிக தாமதமாக படுக்கைக்கு சென்றாலும் அல்லது அதிகாலே வெளியே பிரயாணம் செல்ல இருந்தாலும் அதிகால ஸ்தோத்திர ஜபத்தை ஒருபோதும் தவறவிட்டதே இல்லை அவர் தான் நேசித்து வந்த தேவைய சமூகத்திலேயே ஜீவித்த ஒரு பரிசுத்தவன் ஆவார் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையும் திட்டவட்டமான தேவ புறப்பட்டு வந்தவையாயிருந்தன அது நிமித்தம் அவை ஜீவன் அளிப்பவையாக இருந்தன அவர் ஜனங்களை திருத்திய போது அல்லது கண்டித்த போதும் கூட அது அவர்கள் தேவனுடன் நெருங்கி சேரவும் தேவனின் இயேசிக்குமே எதுவாயிருந்தது அவர் வேதகாமத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு முழு பிரசங்கமே செய்து விடுவார் அப்பிரசங்கங்கள் சபையார் அனைவரையும் ஆட்கொண்டு தங்கள் குற்றங்களை குறித்து உணர்வடைய செய்வையாயிருக்கும் தேவ சமூகத்திலேயே ஜீவித்து ஜபத்தின் மூலமாக பலப்படுத்தப்பட்டு வந்த பாஸ்டர் அவர்கள் பரிசுத்தாவியாளருக்கு

அவரது மற்றொரு ஊதியம் அவர் எல்லாரையும் ஒன்றுபோல குவித்து தைரியப்படுத்திய அவரது செயலாகும் ஒரு பிள்ளை கடந்து சென்று அது நிமித்தம் மிகவும் அதரிய நிலையில் இருந்தால் அந்த சமயத்திலே பற்றி அவர்கள் சோதனை ஜெயிக்க அது அவளுக்கு பெருமளவிலேயே உதவி செய்தது தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமே உடைய நம்மை நாமே தீர்த்துக் கொள்ளவோ அல்லது பின்வாங்கவோ கூடாது என்று வேத மூலமாக அவர் விசுவாசிகளின் தேவ ஊழியர்

மகிழ்ச்சியாயிருக்கிறது பிதாவாகிய தேவன் மகிழ்ச்சியா இருக்கிறார் கதரா மகிழ்ச்சியா இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மகிழ்ச்சியா இருக்கின்றனர் மகிழ்ச்சியா இருக்கின்றனர் உடைய தகப்பனார் மகிழ்ச்சியா இருக்கிறாய் நீரும் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றே கூறினார் ஒருமுறை ஒரு சபையிலே ஒரு பிளவு ஏற்பட்ட பொழுது பாசர் டியூ தாமஸ் அவர்கள் விசுவாசிகளையும் தேவ ஊடியர் அதிகமாக தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பலமான தூணை போல நின்றார் அந்த சம்பவத்தை குறித்து ஒருவர் பின்வருமாறு விவரிக்கிறார் சபையிலே பிளவு உண்டாகி அப்புயலின் வழியாக நாங்கள் கடந்து சென்று கொண்ட பொழுது பாசர் டியூ தாமஸ் அவர்கள் எங்களோடு கூட இருந்தார் ஊடியத்துக்கு ரோதமாக எழுமினவர்கள் தங்கள் பற்களை கடித்து கூக்கலிட்டு கூச்சலிட்டுக் கொண்டு பாசர் டியூ தாமஸ் அவர்கள் அடிக்கப் போவதாகவும் பயமுறுத்தினர் ஆனால் அவரோ அவர்களை பயமுறுத்தல் ஒன்றுக்கும் பயப்படாமல் கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் இருக்கும் மற்றொரு கண்மலை போல் நின்றார் அந்த ஞாயிறு காலையிலே பாஸ்டருடைய கையிலிருந்து ஒளி பறிக்கும் அளவுக்கு ஊழியர்கள் மேல் அவ்வளவு கோபத்தையும் ஆத்திரத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இருப்பினும் தன்னை தற்காத்துக் கொள்ளும்படியான நியாயங்களை பேசவோ கோபப்படவோ அவர் தன் வாயை திறக்கவே இல்லை பிரத்யட்சமான தேவ சமூகத்திலே நிலைத்திருப்பதன் மூலமாக மட்டுமே ஒருவருக்கு உண்டாகக்கூடிய பூர்ணமான அமைதியுடன் சமாதானத்துடனும் நிதானத்துடனும் அவர் இருந்தார் ஒருமுறை கோபமுற்று எரிச்சலடைந்திருந்த ஒரு கூட்டம் சகோதரர்கள் அவர் மேல் அநேக குற்றச்சாட்டுகளை குறித்த வண்ணம் அவரை சூழ்ந்து கொண்டனர் அவர்களிடம் அவர் நீங்கள் கூறுவதை நான் சம்மதிப்பதில்லை என்று மட்டுமே கூறி உண்மையான தாழ்மை சுபாவத்தை வெளிப்படுத்தினார் வேறு சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு வேதவாடத்தை பகிர்ந்து கொண்ட உடன்தானே எல்லாருக்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்பட்டார் அப்பொழுது எந்தவரது பிரதிக மற்ற அற்றவராக அவர் மிகவும் அமைதியாக இருந்தார் அவருடைய முகரூபம் மாறவே இல்லை பாடுபடுகிற சிந்தையானது ஒருவருக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு வரம் என்று அவர் அடிக்கடி கூறுவார் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை தேடும்படி அவர் அனைவரையும் ஊக்குவித்தார் இந்த வரம் கிடைக்க பெற்றிருக்கும் ஒருவருக்கும் பாடுகள் பாடுகளாவே தோன்றாமல் பாடுபடுதல் என்பது மகிமையான அனுபவமாயிருக்கும் என்று அவர் கூறுவது வழக்கம் அவர் எப்போதும் வியாதிஸ்தரை பற்றிய உண்மையான கரிசனுள்ளவராய் இருந்தார் தேவனுடைய வாக்குதத்தங்கள் மூலமாக அவருடைய இறுதிங்களிலே நம்பிக்கையும் விசுவாசம் உட்படுத்தி தெய்வீக சுக சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களை அதிகமாக ஊக்குவித்தார் பாசிட்டிவ் தாமஸ் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின் கத்தர் அவரை பல வியாதியிலிருந்து சுகமாக்கியிருக்கிறார் ஆயினும் நீரழிவு நோய் என்னும் பேயுடன் அவருக்கு ஏற்பட்ட எதிர்பாராத விரோதமான மனப்பான்மை கொண்ட சந்திப்பானது வியாதிக்கு விரோதமாக யுத்தம் செய்வதில் எப்போதும் ஆயத்தமாயிருக்கும் நிலையில் அவரை நிறுத்தி வைத்திருந்தது அவருடைய தூதுகள் சாட்சிகள் ஆகியவற்றின் மூலம் இந்த புனித போரில் அநேகர் சேர்ந்து கொண்டனர் அவர்களில் ஒரு சிலருடைய சாட்சிகள் இங்கே கொடுக்கப்படுகிறது de நான் மலேரியா சுடத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தேன் பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்கள் என்னை பார்க்க முடி வந்தார் நாம் நம் சத்துருக்களிடத்தில் வாங்க வேண்டியவர்கள் ஏனெனில் அது கத்தர் தம்முடைய பரிசுத்துவங்கள் தருகிற கனமாயிருக்கிறது என்னும் வார்த்தைகளை நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தின் அடிப்படையில் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் அவர் எனக்காக ஜெபித்தார் அடுத்த நாள் காலை நான் அவருக்கு தேநீர் ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் மறுநாள் பிறருடைய உதவியின்றி நான் தனியாக நடந்தேன் நான் வியாதியாக இருந்தபோது பாஸ்டர் டியூ தாமஸ் அவர்கள் என்னை உரிமையுடன் கடிந்து கொண்டு நீ நீங்கள் இந்த வியாதி குறித்து பயப்பட தேவையில்லை இந்த வியாதி உங்களை குறித்து பயப்பட வேண்டும் என்று கூறி எனக்காக ஜெபித்தார் கத்தர் என்னை சுகமாக்கினார் நான் கனடாவில் வியாதினால் மிக கடுமையான விதத்திலே கஷ்டப்பட்டு பாஸ்டர் அவர்கள் இந்தியாவில் இருந்து தேவடைய வாக்குத்தந்தங்களை குறிப்பிட்டு எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத என் விசுவாசத்தை ஊக்குவித்தது வருடாந்திர ஈஸ்டர் வார உவாச ஜபங்களையும் இருமுளியில் நமது சபையின் தலைமையகத்தில் இருபத்தி நாலு மணி நேர சங்கலி ஜப சங்கலிலும் புதிதாக துவங்கி சபையின் ஜப ஜீவியத்தை கடன் வாங்குதல் போன்றவற்றை வன்மையாக கண்டித்து அவை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் சுற்றறிக்கைகளை அனுப்பினார் தேவ ஜனங்களின் பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவர் பாரமுள்ளவராயிருந்தார் சபையில் பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் நாம் உபயோகமுள்ளவராயிருப்பதை பார்க்கலும் உண்மையுள்ளவர்களாயிருப்பதையே தேவன் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறாரானதால் ஒருபோதும் இவ்வுலகத்திலே பேரும் புகழும் அடைய நான் தேடக்கூடாது என்று உண்மையை அவர் அடிக்கடி வலியுறுத்தினார் ஒவ்வொரு நாள் அதிகாலிலும் அவரது ஜபம் கத்தரா இயேசு தூய்மையும் தாழ்மையும் அடைந்து கொள்ள வேண்டும் இருந்தது அவர் இறுதியும் சிந்தையும் கத்தரா இயேசுவாலும் பல்லவத்தால் நிரப்பப்பட்டிருந்தன அவரில் காணப்பட்ட இந்த ஜீவிதம் கத்தரால் மாத்திரமே அவருக்கு உண்டாயிருந்த ஒன்றாகும் அவர் உண்மையாகவே இந்த பூமியில் கிறிஸ்தவையே ஜீவித்து காண்பித்தார் அவர் அமெரிக்கா நாள் நாடுகளில் கொடுத்த தன் கடைசி தூதில் முடிவில் தேவந்தாமே கிறிஸ்துவின் சாயலை எப்பொழுதும் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக நம்முடைய ஜீவியத்தை உருவாக்குவராக என்று கூறினார் உண்மையாகவே தேவ பிள்ளைகள் அவரை குறித்து கூறிய சாட்சிகள் அவரது ஜீவியத்திலும் ஊடியத்திலும் கிறிஸ்துவின் அதே பண்புகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன என்பதை உறுதிப்படுத்தின ஒருவருடைய சாட்சி பின்வருமாறு அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு தூதும் இந்த கிறிஸ்துவ ஜீவித்தில் நான் அடைந்து கொள்ள வேண்டிய இன்னும் மேன்மையான உன்னதமான ஏதோ ஒன்று உண்டு என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது மனதின் தூய்மை கிறிஸ்துவைப் போலவே மன்னித்தல் மற்றும் இப்படிப்பட்ட எந்த அம்சங்களிலும் நான் அவருடைய தூதுகளை கேட்பது மட்டுமின்றி அவ்விதமே அவர் ஜீவித்த ஜீவியத்தையும் கண்கூடாக கண்டதினால் தேவ தேவக்கிருபினால் அந்த அம்சங்களில் ஒரு உன்னதமான நிலை வந்துட்டது சாத்தியமானது என்பதை நான் விலகிக் கொள்ளலானேன் தங்கள் ஜீவியத்திலே பிரச்சனைகளுக்கான பதிலை நாடி தன்னை அணுகிய அனைவர்

அக்காரணத்தின் மொத்தம் எஸ் இளையவர்களும் முதியவர்களும் ஒன்றுபோல தாங்கள் மிக எளிதாக அணுகக்கூடிய நபராக அவரை கண்டடைந்தனர் ஒரு தேவிட பிள்ளை விதம் கூறினார் அவரது திருத்துதல்களும் அவரது ஜீவியமும் நாங்கள் கத்திடத்தில் நெருக்கமாக ஈர்க்கப்பட காரணமாயிருந்தன இருந்தன கிறிஸ்துவுக்கள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தவுப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே ஒண்ணு குறைந்தேர் நாலு பதினைந்து அவர் தனக்கானவைகளை நாடித்த இடவில்லை அவர் தம்முடைய தேவோடைய கரங்களிலிருந்து இருந்து பெற்று மேன்மையான வெளிப்படுத்தல்களை அரும்பெரும் பொக்குஷங்களாயிருந்தன அவற்றை அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு போதித்தார் அவர் ஆத்மாக்கள் கிறிஸ்துடன் நடத்துகிற ஒரு தூதுவராயிருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெர்ஜினியாவில் நடந்த சர்வதேச கன்வென்ஷனில் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் நரகம் என்பது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நினைவை நீங்காத ஒரு தூதை பகிர்ந்து கொண்டார் அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களைக் குறித்த பாரமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஆத்மாக்களை கிறிஸ்து வண்டியில் காண வேண்டும் என்று இவ்வாஞ்சியை போது அவருடைய ஜீவியும் ஊடி ஆகியவற்றின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்தது அவர் தன்னுடைய பிரயாணங்களிலெல்லாம் தன் சக பிரயாணிகளின் ஒருவரையும் கத்ராய் இயேசுவிடம் வழிநடத்தது வழக்கமாயிருந்தது வீட்டுக்கு கூட்டங்கள் அல்லது அடக்காராத பங்கு பெறும்போது அவர்கள் அதுவரை அதுவரைக்கும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வார் ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்களை கொண்ட விசுவாசி வீடுகளை அவர் சந்திக்கும் பொழுது அக்குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத இருப்பவர்களோடு உரையாடி சற்று நேரத்துக்குள்ளாக அவர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஒரு பாவியின் ஜபத்தை அவர் நேரெடுக்கும்படி விடுவார் பாசடி தாமஸ் அவர்கள் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தார் அதை குறித்து பெற்றோர் கூறுவது பின்வருமாறு பாசடி தோமஸ் அவர்கள் எவடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய இறுதியத்தில் இணையற்ற விதத்தில் அக்கறையும் கருசனையும் உள்ளவராயிருந்தார் ஒவ்வொரு முறை அவர் எங்களை சந்தித்த போதும் எங்கள் பிள்ளைகளின் ஆவிக்குரிய தேவைகளை எப்பொழுதும் இருந்தார் ஒரு உண்மையான தகப்பனாக அவர் உடனுக்குடன் அவர்களை திருத்தினார் கடிந்து கொண்டார் ஆலோசனைகளை வழங்கினார் அவர் பிள்ளைகள் மேல் கொண்டிருந்த கரிசனை கவனம் இவற்றின் நிமித்தமாக பிள்ளைகள் அவரை நேசித்து மதித்து அவருடைய ஆலோசனைக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தனர் பிள்ளைகள் அவரை குறித்து கூறுவது பின்வருமாறு அவர் எங்கள் மேல் கருசுனையுள்ளவராக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரும்படி செய்தார் அவர் எங்களோடு கூட நேரடியான தனிப்பட்ட ஐக்கியம் உள்ளவராக இருந்தார் ஒவ்வொரு முறை அவர் எங்கள் பெற்றோருடனே தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று எங்களை விசாரித்து எங்களிடம் சற்று பேசிவிட்டு தான் பின்பு அவரிடம் பேசுவார் இதன் மூலம் நாங்கள் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவராக இருந்தோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் மேற்கத்திய நாடுகளுக்கு அவர் கடைசி முறையாக பொழுது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் அங்கிருந்த தேவ ஊழியரிடம் தான் அவர்களை பிரிந்து செல்லும் வேலை வந்துவிட்டபடினால் தன் பாரத்தை அவளிடம் பகிர்ந்து கொள்வது போல கீழ்கண்டவாறு கூறினார் என இறுதி வெளியே அடுத்து அப்படியே உங்கள் முன்பாக வைக்கக் கூடுமானால் அலமாயிருக்கும் என நான் வாஞ்சிக்கிறேன் அது பரிசுத்தம் 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 என்று பரிசுத்திற்காவே கெஞ்சிக்கொண்டு கதறிக்கொண்டு தவித்து கொண்டு ஏங்கி துடித்து பாசடியூ தாமஸ் அவர்கள் பரிசுத்தத்தை இருந்தார் அதை அவர் தன்னுடைய ஜீவத்தின் மூலமாகவும் தூதுகளின் மூலமாகவும் பிரசங்கித்தார் சியோனின் மகிமையானது ஒரு மின்னல் ஒளிக்கதிர் போல அவரது ஜீவியத்தில் வெளிப்பட்டது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு பல்லவி அவருடைய ஜீவத்தில் நிறைவேறிற்று அது நம்முடைய ஜீவத்திலும் கூட நிறைவேற்றப்படும்படியாக காத்துக்கொண்டிருக்கிறது அப்பல்லவி இதோ இயேசுவின் அழகு என்னில் காணட்டும் அவர் அன்பும் இரக்கமும் தூய்மையும் தேவாவியே என் சுபாவத்தை மாற்றிடுமே இயேசுவின் அழகு என்னில் காணும் வரை அவர்கள் தன்னில் ஆரம்பிக்கப்பட்ட நற்கரியை பூர்ணப்படுத்தும்படியாகவும் தான் கத்தரை முகமுகமாக தரிசிப்பதற்கான சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் முற்றிலும் தேவடைய இறக்கங்களின் கிருபையும் மட்டுமே சார்ந்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி அந்த கிருவைக்கு தன்னை ஒப்புவித்துக் கொண்டே அவர் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார் தன்னுடைய உதடுகளிலே கிருவை கிருவை என்று உச்சரித்துக் கொண்டே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார் கத்த தன்னுடைய தாசனின் வாஞ்சியும் தம்மேல் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் உண்மையாகவே கனப்படுத்தினார் பாஸ்ட் அவர்கள் தன்னுடைய ஆண்டவரின் கரங்களில் ஒரு விலையேறப்பட்ட ஆபரணமாக திகழ்ந்தார் அவருடைய ஜீவியமும் ஊழியும் தேவ மகிமைக்கென்று ஒளிவிசு பிரகாசித்தன கத்தர் பேரில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பும் அர்ப்பணிப்பும் அவருடைய பலனுள்ள ஊழியமும் நீடித்த இருந்தது சபையை கத்துடைய வழிகளில் பலப்படுத்துவதிலும் ஸ்திரப்படுத்துவதிலும் அவருடைய ரகசிய வருகிக்கென்று அதனை ஆயத்தப்படுத்துவதன் நிச்சயமாகவே பேருதவி புரியும் உன்னதம் பேருதவி புரியும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்தி பெற்ற சியோன் குமாரனாக அவரை கட்டியெழுப்பினார் சியோன் மலையிலே நெற்பருக்குரிய பண்புகள் உயரிய தன்மைகள் அளவு நிலைகள் யாவற்றையும் தேவன் அவர்களே உருவாக்கிவிட்டார் அவர் ஒரு ஆட்டுக்குட்டை போல் தாழ்மையுள்ளவராக ஒரு தகப்பனைப் போல் கரிசனையுள்ளவராக ஒரு குமாரனை போல் கீழ்ப்பிடித்துள்ளவராக இருந்தார் மேலும் ஒரு பரிசுத்திலே வைராக்கியம் உள்ளவராக பிரதிர்ஷ்டிலே வல்லமையுள்ளவராக மனதுருக்கத்து நிறைந்தவராக இருந்தார் மெய்யாவே அவருடைய ஜீவியும் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக திகழ்ந்தது விசுவாசம் பசும் பொண்ணை போல் இருந்தது அவர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவடி வேலைப்பாடாய் இருக்கிறார்